ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டேஸ்ட் பெஸ்ட். டேஸ்ட் பெஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்னா, கொழுக்கட்டைக்கு தேவையான மாவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணுங்க. இது வந்து வீட்லேயே தயாரித்த பச்சரிசி மாவுங்க. கடைகள்லையும் கிடைக்குது இந்த மாவு, கடைகள்லையும் கிடைக்குதுங்க. கொழுக்கட்டை மாவுன்னு கேட்கலாம், இடியாப்ப மாவுன்னு கேட்டால் கிடைக்குங்க கடைகளில். இப்போ இந்த மாவில் சுடுதண்ணியை ஊற்றி இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு உப்பு போட்டு பிசைஞ்சிக்கிட்டோங்க. இப்போது உப்பு போட்டு உப்பு தண்ணியில் லைட்டாக ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டாங்க. இப்போ நார்மல் வாட்டரில் ஊற்றி பிசைஞ்சிட்ருக்கோங்க. இப்போது கொழுக்கட்டைக்கான ஸ்டஃபிங்கை பார்த்தோம்னா, இது வந்து என்ன ஸ்டஃபிங் அப்படின்னா, வேர்க்கடலையும் வெள்ளத்தையும் ஒன்றா அடைச்சி, வேர்க்கடலையும் வெள்ளத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேங்க. இது ஏற்கனவே நான் பழையச்சா ஒன்று பண்ணதுங்க. வேணும்னா நான் உங்களுக்கு புதுசாக ஒரு வாட்டி பண்ணும்போது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேங்க. இந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம வேறு மாதிரி செய்யலாங்க. தேங்காய் துருவல் வச்சு கூட செய்யலாம். தேங்காய் துருவல், நாட்டு சக்கரை வச்சு ஒரு ஸ்டஃபிங் வைக்கலாம். நாட்டு சக்கரை வச்சு ஒரு ஸ்டஃபிங்கும் வைக்கலாங்க. நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, இப்போ கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி ஆகிட்டுருக்குன்னு பார்ப்போம். இப்போது இந்த கன்சிஸ்டன்சிலே தாங்க கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிட்டுருக்கு. ஓரளவுக்கு கையில் பிடிக்கிற மாதிரி அந்த பதத்துக்கு வந்துருச்சு. தண்ணி சிறிதளவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ பசங்க போகிறோம். ரொம்ப சூடாக இருக்குங்க சுடு தண்ணி. அந்த மாவு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வருதுங்க பசையும் போது வாசனை. ரெடி ஆயிடுச்சுங்க, இந்த டஃப் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இது வந்து பிசையணும். இப்போ வந்து இந்த டஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொழுக்கட்டை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்ப்போம். லைட்டாக இதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி பிசைஞ்சுப்போம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி இந்த டஃப் ரெடி பண்ணிப்போம். பாருங்கள் அவங்க எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி பாருங்க, சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி. நான் மாவு பிசையதே காமிக்கிறேன்னா, சில பேருக்கு மாவு பிசையது தாங்க வராது, மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் மாவு பிசையதே காமிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து கொழுக்கட்டை எப்படி பிடிப்பாங்க, அதோட ஸ்டஃபிங் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா அந்த டஃப்பை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பிசையிறோமோ, எப்படி உருண்டைகளை உருட்டிக்கிறோமோ, அதே மாதிரி உருண்டையாக உருட்டிக்கணுங்க. ரெண்டு பக்கம் இந்த மாதிரி தட்டிக்கணும் பாருங்கள். ஃபிஃப்டின் மினிட்ஸில் ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாங்க கொழுக்கட்டை. ஒரு இலை ஷேப்பில் ஸ்டஃபிங் வந்து ஒரு 2 ஸ்பூன் வச்சு அதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். சோமாஸ் மாதிரி இருக்கும் பார்க்க. இப்போ அங்கே இன்னொன்று செய்கிறாங்க, அதை எப்படி பண்ணுறதுன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு லேயர் ஷேப்பில் தின்னாக பிடிச்சிக்கணுங்க. திக்காக பிடிச்சா நல்லா இருக்காது, தின்னாக பிடிச்சிக்கோங்க. அதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க பாருங்கள். அவ்வளோதான் ஈஸியான கொழுக்கட்டை. இப்போ வந்து இது இட்லி குண்டால் வேக வச்சு எடுத்துட்டா கொழுக்கட்டை, சுவையான கொழுக்கட்டை ரெடி. இதில் வித்தியாசமான ஸ்டஃபிங்கும் நம்ம பண்ணலாங்க, வித்தியாசமான கார ஸ்டஃபிங்.
வார ஸ்டஃபிங் அப்படின்னா உருளைக்கிழங்கு வச்சு பண்ணலாம், தேங்காய் ஸ்டஃபிங் வச்சு பண்ணலாம், நம்ம இஷ்டம் தாங்க. நம்ம இன்வெட்டிவாக என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க. இதில் இப்போது இது வேக வச்சு எடுத்துட்டு எப்படி வேக வைக்கிறோம் அப்படின்றத காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ஒரு தட்டில் பிடிச்சி வச்சுட்டோங்க. இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. ஏன்னா இதில் வந்து அரிசி இருக்குது, வேர்க்கடலை, வெல்லம் எல்லாமே உடலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அது இல்லாமல் இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய ஒன்று ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷுங்க. இதை வந்து நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து இட்லி குண்டாவில் எப்படி வேக வச்சு எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி குண்டாவில் நான் தண்ணி சிறிதளவு தண்ணி ஊற்றி அது நல்லா காஞ்சிட்ருக்குங்க. இப்போது இதில் வந்து ஒரு இட்லி குண்டா ஒரு இட்லி தட்டு நம்ம வைக்க போகிறோங்க. இப்போ இந்த இட்லி தட்டு மேலே நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை வைக்கலாங்க. இதில் எண்ணெய் தடவி வைக்கிறதுனால வைக்கலாம், நீங்கள் அப்படியே வைக்கிறதுனால வைக்கலாங்க. நான் இப்போ அப்படியே வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா எல்லா கொழுக்கட்டையும் இட்லி அந்த இட்லி தட்டு மேலே வச்சாச்சுங்க. இப்போ இந்த இட்லி குண்டான மூடி வச்சுட்டு ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் இந்த கொழுக்கட்டையை வேக வச்சுட்டு எடுத்து காமிக்கிறேங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறம் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதை மூடி வைக்கலாங்க. இப்போ மூடியாச்சுங்க, மூடியாச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேங்க. இது ஒரு 5-8 மினிட்ஸ் வெந்தால் போதுங்க. பார்த்தீங்கன்னா ஆவி பறக்க பறக்க சூடான சுட சுட எம்மியான கொழுக்கட்டை ரெடி. பாருங்கள் கலரே நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள் ஆவி பறக்க பறக்க ஆவி போகிறது தெரியுதா, மேலே பறக்குது பாருங்கள். ஆவி பறக்க பறக்க சுட சுட எம்மியான கொழுக்கட்டை ரெடி. இவ்வளோதாங்க ஈஸியான மெத்தடில் வீட்டிலே செஞ்சு பார்க்கலாங்க. கொழுக்கட்டை மாவு வீட்லேயே அரைச்சி செய்யலாங்க. பச்சரிசி மாவு கழுவி காய போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படி அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது கடைகளில் அணில் கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவு கிடைக்குங்க, அதை வாங்கி நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சுக்கோங்க. நான் வந்து வீட்டில் அரைச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. எனக்கு வந்து எங்கள் பாட்டி அரைச்சி கொடுத்தாங்க. எனக்கும் அரைக்க தெரியாதுங்க. நானே செய்கிறதா இருந்தால் நானும் வெளியில் தான் வாங்கியிருப்பேன். இது வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப நைஸாக இருக்குங்க, சாஃப்டாகவும் இருக்குங்க கொழுக்கட்டை. நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் இந்த டிஷ்ஷு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் விரும்புகிறேங்க. சாரி, நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.